அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுபானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். மோமின்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் ஒரு சிறைச்சாலையாகத்தான் இருக்கின்றது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த உலகத்தில் நாம் வசதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும் சொல்லிட்டு இதுக்காக நாம் படைக்கப்படலை. சோதனைக்களமாக தான் இந்த உலகம் நமக்கு இருக்குது. இந்த உலகத்தில் நாம் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப மறுமையில் நமக்கு கூலியும் தண்டனையும் கிடைக்கும். அதனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் சோதனைகள் வரும்போது ஏன் அல்ல என்னை இப்படி சோதிக்கிறான், எனக்கு மட்டும் இந்த சோதனைகள் ஏன் வருது சொல்லிட்டு நாம என்னைக்குமே நினைக்க கூடாது. ஏன்னா சோதனைகள் கஷ்டங்கள் வரதா செய்யும். நமக்கு வரக்கூடிய சோதனையின் தாக்கம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதை விட பல மடங்கு அதிகமாக கூலிகள் நமக்கு கிடைக்காமல் இருப்பதில்லை. நம்முடைய கஷ்டத்தின் காரணமாக நமக்கு சின்னதாக நம்ம கண்ணீர் விடுறோம்ல, கஷ்டம் தாங்க முடியாமல், துக்கம் தாங்க முடியாமல் நாம் சிந்துற ஒரு சின்ன ஒரு கண்ணீர் துளிக்கு கூட நம்முடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்காமல் இருப்பதில்லை. அதனால வாழ்க்கையில கஷ்டங்களை சந்திக்கும் போது கவலைப்படாதீங்க, இந்த கஷ்டங்களை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான், அல்லாஹ் என்னை சோதனைக்கு தேர்ந்தெடுத்துள்ளான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்குங்க. எந்த ஒரு சோதனையும் நமக்கு நிரந்தரமும் இல்லை. இன்பம் துன்பம் இது ரெண்டும் கலந்து இருக்கிறது தான் வாழ்க்கை. கஷ்டத்துக்கு பின் நிச்சயம் லேசி இருக்கிறது, இது அல்லாஹுவின் வாக்குறுதி. எந்த அளவுக்கு நமக்கு கஷ்டம் அதிகமா இருக்கோ நிச்சயமாக அதை விட பல மடங்கு அதிகமான நன்மைகளை இந்த உலகிலும் நமக்கு தருவான், மறுமையிலும் நிச்சயமாக தருவான். சோதனைகளை பொறுத்த வரைக்கும் நாம செஞ்ச ஏதாவது தவறுகள் பாவங்கள் காரணமாக அல்லாஹ் ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு நம்ம சோதிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த உலகிலும் சரி மறு உலகிலும் சரி ஏதாவது ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையை நமக்கு வரவிருக்கலாம். அது தர வேண்டி அதுக்கு முன்பாக சில கஷ்டங்கள் சில பிரச்சனைகளை கொடுத்து அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அவங்கவுங்க சக்திக்கு உட்பட்டு தான் அல்லாஹ் மனிதர்களை சோதிக்கின்றான். யாரையும் அவங்க சக்திக்கு மீறி அல்லாஹ் என்றைக்குமே சோதிக்க மாட்டான். அதனால சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது மனம் தளராதீங்க. அந்த நேரத்தில் இன்னும் அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். இன்னும் அதிகமான சுன்னத் தொழுகைகளை தொழுங்க, குரானை எடுத்து ஓதுங்க, துவா அதிகமாக செய்யுங்க. துவாவை விட மாற்றக்கூடியது வேற ஒன்றுமே இல்லை. நமக்கு ஏற்படுகிற எந்த பிரச்சனையாகட்டும் அல்லாஹ்கிட்ட கையேந்தி துவா செய்யுங்க. தன்னிடம் கையேந்துபவர்களை நிச்சயம் அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். சாதாரணமாக நீங்கள் ஒவ்வொரு வேலை அஞ்சு வேலை தொழுறீங்களே, அஞ்சு வேலை தொழுக முடிஞ்சு நீங்கள் மனசார துவா செஞ்சாலும் நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாக்களை ஏற்றுக்கொள்வான். அதிலும் குறிப்பாக குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் சில சிறப்பான துவாக்கள் இருக்கு. நம் காரியங்கள் உடனே நிறைவேறக்கூடிய துவா, சோதனைகள் நீங்கக்கூடிய துவா சொல்லிட்டு சில சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான துவாக்கள் இருக்கு. அந்த துவாக்களை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து ஓதும் போது நாம் கேட்கும் துவாக்களின் கனம் இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நான் சிறப்பான ஒரு துவாவை தான் சொல்ல போகிறேன். இது குர்ஆனில் உள்ள ஒரு வசனம். என்ன பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் சரி, எத்தனையோ பேர்கிட்ட சில பேர்கிட்ட மனிதர்கிட்ட நாம் உதவி கேட்போம், சில பேர் உதவி செய்வாங்க, சில பேர் செய்ய மாட்டாங்க, சில காரியங்கள் நமக்கு ஆக வேண்டி இருக்கும். ஆனால் இது எப்படி ஆகும், இது முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது சொல்லிட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடும். நமக்கு யாருமே உதவி செய்ய ஆள் இருக்காது, நிக்கதியான ஒரு சூழ்நிலை நம்ம இருப்போம். அந்த ஒரு சூழ்நிலை இந்த ஒரு வசனத்தை நீங்க எடுத்து ஓதி பாருங்க. நீங்க ஓதும் போதே உங்களுக்கு மனசுல ஒரு தெம்பு வரும், ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். நிச்சயமா என் சோதனைகளை அல்லாஹ் நீக்குவான் சொல்லிட்டு ஒரு மன தைரியம் வரும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வசனம் இது. சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓதி சில காலங்கள் காத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சும்மா ஒரு முறை பொருள் உணர்ந்து ஓதுனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அதோட பொருளோட சிறப்பு அப்படி. நீங்க ஓதும் போது உங்களுக்கு மனசுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அவ்வளவு சிறப்பான ஒரு வசனம் என்னன்னு தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்போ எத்தனை முறை ஓதலாம் சொல்லிட்டு நான் அந்த வசனத்தை ஓதி காமிச்சிட்டு பிறகு உங்ககிட்ட சொல்றேன். எவர்கள் அல்லாஹுவை முற்றிலும் நம்புகின்றார்களோ அவர்களுக்கு அவனே முற்றிலும் போதுமானவன்.
எப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு ஏற்பட்டு இருந்தாலும் சரி, வாழ்வில் இது முடியாது, இது தீரவே தீராது, யாராலையும் தீர்க்க முடியாது என தெரிந்தும் இந்த சோதனையை என்னை படைத்த அல்லாஹ் என்னை விட்டு நீக்குவான் சொல்லிட்டு முழுக்க முழுக்க அல்லாஹுவை நம்பி ஓதும் வசனம் இது. இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவர் எதிர்பாராத புறத்திலிருந்து உணவு வசதிகளை தருவான், அவர் நினைத்து பார்க்காத வகையிலிருந்து வாழ்வாதாரமும் வழங்குவான். எப்படிப்பட்ட சிக்கலான காரியமாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தையும் லேசாக்குவான். அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவருக்கு நிச்சயமாக அமைத்தருவான். இருந்தாலும் அல்லாஹ் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலத்தையும் அளவையும் ஏற்படுத்தி விட்டான். அந்த காலம் வரும் வரை நிச்சயம் நாம் பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களுடன் தான் இருக்கின்றான். ஈமானின் ஒரு பகுதி பொறுமை, அதனால பொறுமை மிக அவசியம். நீங்கள் அல்லாஹ் கிட்ட எப்படிப்பட்ட பிரச்சனை தான் சரி அவங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு, நிச்சயமாக அல்லாஹ் என் பிரச்சனையை தீர்ப்பான் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கீங்கல்ல, அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நீங்கள் ஓதன இந்த ஒரு நிமிஷத்தை கூட தீர்க்கலாம். இந்த நிமிஷம் உங்களுடைய கஷ்டம் தீரப்போகுது சொல்லிட்டு அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வச்சிருந்தானா, நிச்சயமாக அது நடக்கும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு இல்லை ஒரு வாரம் ஒரு மாசம் சொல்லிட்டு அல்லாஹ் ஏதாவது ஒரு காலத்தை நிர்ணயிச்சு வச்சிருப்பாரு. அது வரைக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்கிறீங்க, எந்த அளவுக்கு பொறுமை காக்குறீங்க, எந்த அளவுக்கு நல்ல அமல்களை செய்கிறீங்க, எந்த அளவுக்கு துவா செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்து கொண்டு தான் இருப்பான். நீங்கள் செய்யும் அமலுக்கு ஏற்ப உங்களுக்கு கிடைக்க போகும் வெகுமதியும் மிக நிறைவாக கொடுப்பான். அதனால் மனம் தளராமல் ஓதுங்க. இந்த ஒரு வசனம் கஷ்டமான சூழ்நிலை நம்ம எடுத்து ஓதும்போது அந்த நிமிஷமே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த கஷ்டம் தீராது சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க, இந்த வசனத்தை ஓதும்போது அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா இந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்கும், அல்லாஹ் என்னை விட்டு நீக்குவான் சொல்லிட்டு ஒரு உறுதி பிறக்கும். உறுதி பிறந்தாலே நம்ம மனசுல அந்த கவலை எல்லாம் நீங்கி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வாழ்க்கையில கவலைகள் கஷ்டங்கள் ஏற்படும் போது குர்ஆனை அதிகமா எடுத்து ஓதுங்க. நமது கவலைக்கான அத்தனை தீர்வுகளும் அல் குர்ஆனில் இருக்கு. இந்த மாதிரி வசனங்களை, சிறப்பான வசனங்களை எடுத்து நீங்க ஓதும்போது உங்கள் கவலைகளுக்கான தீர்வு உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த வசனத்தை ஓதலானா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முக்கியமாக ஒரு காரியம் உங்களுக்கு ஆக வேண்டியிருக்கும், இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பீங்க, அதுலேருந்து வெளியே வரணும், ஒரு முக்கியமான ஒரு தேவை உங்களுக்கு நிறைவேறணும் சொல்லிட்டு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இந்த வசனத்தை நீங்கள் ஓதலாம். எப்போ ஓதலானா, ஒவ்வொரு தொழுகையில் நீங்கள் சஜிதாவில் ஓதலாம். சஜிதாவில் குர்ஆன் வசனங்களை ஓதக்கூடாது, ஆனால் ஒரு துவாவாக நினச்சி இதை நீங்கள் ஓதலாம். ஏன்னா துவா தான் இது, அதனால் அந்த முறையில் ஓதலாம், தவறில்லை. எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம், உங்க விருப்பம். குறைஞ்சது ஒரு மூணு முறையாவது எப்பவுமே நீங்க ஓதுக்கீங்க. இந்த துவான்னு இல்லை, பொதுவா நீங்க எந்த துவாவை ஓதுனாலும் சரி மூணு முறை அவசியம் ஓதுங்க. அதுக்கு மேல நீங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். மிக முக்கியமான ஒரு ஹாஜத்து உங்களுக்கு உடனே நிறைவேறணும், அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் கணக்கு வச்சு ஓதிக்கிங்க. குறைஞ்சது ஒரு 100 முறையாவது ஓதலாம், அதிகமான எண்ணிக்கை. நான் குறைஞ்ச அளவு சொல்கிறேன், அதுக்கு மேலே இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் கூட நீங்கள் ஓதலாம். அந்த மாதிரி ஓதும்போது இந்த வசனத்திற்கு முன்னும் பின்னும் செலவாத்தை ஒரு முறை ஓதிக்கிங்க. பிறகு இந்த வசனங்களை ஃபுல்லாக ஓதி முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மனசார அல்லாஹ்கிட்ட உங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவையை சொல்லி அழுது துவா செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த ஒரே நியத்திலே கூட உங்களுடைய தேவையை நிறைவேற்றலாம். அதனால் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை கொண்டு துவா செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் போதுமானவன், உங்கள் அனைத்து காரியத்திற்கும் அல்லாஹ் போதுமானவன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற யாரெல்லாம் கஷ்டங்களால் சோதனைகளால் அவஸ்தைப்படுகின்றீர்களோ அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவர்களின் அனைத்து கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீக்கி அவர்கள் வாழ்வில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ரஹாத்தையும் தருவானாக, ஆமீன். அல்ஹம்துலில்லா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.